பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு காலமெனும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்ற கவியரசர் கண்ணதாசனின் வரிகளோடு நான் தொடங்குகிறேன் அன்பே உருவமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் அன்பினால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும் என நிரூபித்துக் கொண்டிருக்கும் அருளாளர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மீது என்றென்றும் அன்பு மழையினை பொழிந்து கொண்டிருக்கும் திரு இலக்கிய வீதி இனியவன் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாட்சிமை என்கின்ற சொல்லினுடைய பொருள் மாண்பு பெருமை உயர்வு அழகு நன்மை என சொல்லிக்கொண்டே போகலாம் இவை அனைத்தும் அன்பின் வழியாகவே வெளிப்படுகிறது என்பதுதான் என்னுடைய வாதம் எதிரணியினர் நிறைய கேள்விகளை எங்கள் மேலே வச்சாங்க நடுவர் அவர்களே முதல்ல அதற்கு பதிலை சொல்லிட்டு நான் உள்ள போகலாம் அப்படின்னு இருக்கேன் அதாவது குகன் பரதனை பார்த்து சந்தேகப்பட்டார்களாம் இந்த வீரம் அணியினர் எங்களுக்கு வைத்த பதில் ஆமா ஏன் இருக்காது தன்னுடைய நான் என்னை நண்பன் என ஏற்றுக்கொண்டான் இல்லையா அப்ப அவனுக்கு யாராவது துன்பம் இழைத்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் அவனுக்கு இருக்குமா இல்லையா தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ வேடன் அந்த எண்ணம் குகனுக்குள் இருக்குமா இல்லையா அதுதான் பரதனின் மீது சந்தேகமாக எழுந்ததை தவிர அதன் பிறகு அந்த சந்தேகமானது தீர்ந்து விட்டது அதை நான் பிறகு தீர்த்து வைக்கிறேன் அன்பு என்பது நிச்சயமா குரலில் வருவது கிடையாது அதனை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்மளோட பேசுகிற அந்த துணி தான் நம்மளுடைய அந்த தலைப்பை தூக்கி பிடிக்கும் என்று சொன்னால் வீரம் என்று பேச வந்திருப்பவர்கள் படைக்கலன்களுடன் அல்லவா வந்திருக்க வேண்டும் சோகம் என்று பேச வந்திருப்பவர்கள் கொண்டே அல்லவா பேசியிருக்க வேண்டும் அப்ப அந்த அன்பு என்பது வெறும் குரலில் வருவது கிடையாது உள்ளத்தின் அடியிலிருந்து வருவது அந்த அன்பை பற்றி தான் நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் சில நேரம் அந்த அன்பு கூட சத்தமாக தாங்க சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு கடலிலே ஒரு கரையில் நின்று கொண்டு மறு கரையை காண்பது என்பது எவ்வளவு கடினமான ஒரு செயலோ அதுபோல் தான் கம்பனிலே அன்பை எடுத்து எம்புவது ஏனென்று சொன்னால் கம்பனில் படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை கதாபாத்திரங்களும் யாரோ ஒருவரின் மீது அல்லது ஏதோ ஒன்றின் மீது அன்பு வைத்ததாகவே படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகளின் மீதும் பாரபட்சமில்லாத அன்பினை செலுத்த வேண்டும் அதுபோல்தான் அன்பினையும் செலுத்துவாள் அதுபோல் ஒரு நாட்டின் தலைமை பண்பிலே இருப்பவர்கள் தன் நாட்டு குடிமக்களிடம் பாரபட்சமில்லாத குறைவில்லாத அன்பினை செலுத்த வேண்டும் அதனால்தான் தான் தயரத மன்னனை குறிப்பிடும் பொழுது கம்பர் தாய் ஒக்கும் அன்பின் என்று சொல்கிறார் மன்னன் என்பவன் ஏதோ மாட மாளிகையின் மீது இருந்து கொண்டு மக்களினுடைய குறைகளை பிறர் பேச பிறர் சொல்ல கேட்டுக்கொண்டு அந்த குறைகளை தீர்த்து வைப்பதற்கு எந்தவித முடிவுகளும் எடுக்காமல் இருப்பவன் அல்ல அவன் உண்மையான அன்புள்ளவனாக இருந்தால் அத்தகைய நிலையை நிச்சயம் செய்ய மாட்டான் மண்ணுயிரெல்லாம் தன்னுயிர் போல எண்ணுதல் என்கின்ற அந்த எண்ணமானது நாட்டின் தலைமை பண்பிலே இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா அயோத்தியாவில் இருக்கின்ற அந்த மனிதர்களை மனிதர்களை மட்டும் அந்த தயரதன் குறிப்பிடவில்லை மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் பறவைகள் என அனைத்தையும் ஒரு சேர தாங்கி நிற்கும் உடம்பாக அல்லவா தயரத மன்னன் விளங்கியிருக்கிறான் அதனால்தான் வைர அணி அணிமடங்கள் மொயம்பினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான் என்று குறிப்பிடுகிறார் கம்பர் அத்தகைய அன்பின் உருவமாக அவன் இருந்ததால் தான் என்னுடைய நாட்டிலே இல்லை என சொல்வார் இல்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்தினான் குகன் அன்பு என்று சொன்னால் குகனை தொடாமல் நிச்சயம் இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வி எனக்கு நான் உங்களின் நெருங்கிய தோழி என வைத்துக் கொள்வோம் உண்மையிலே சொல்ல போனா உங்க பேத்தி மாதிரி நானு வாயே திறக்காம இருக்கிறேன்னு என்ன என்ன சொன்னாலும் நான் மாட்டிக்குவேன் அதுக்காக நான் இவ்வளவு நேரம் ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன் நீங்க பேசுறதெல்லாம் பேசிருங்க அப்புறம் முடிஞ்சா நான் பேசுறேன் இருந்தாலும் இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம நண்பர்கள் நான் வைத்துக் கொள்ளும் நடுவர்களே நான் வாங்குற சம்பளம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் தானா அப்படின்னு கேட்டுறாதீங்க நான் உங்களை சந்திக்க வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பரிசு பொருளை வாங்கி கொண்டு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அப்பொழுது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் உங்களுடைய மனநிலை சம்திங் ராங் என்னமோ நடக்கப் போகுது அப்ப உண்மையான அன்பினை நான் என்னுடைய நண்பன் மீது வைத்திருந்தால் அவன் துன்பப்படக்கூடாது என்ற எண்ணம் தான் எனக்கு இருந்திருக்கும் அதையேதான் குகனும் செய்கிறான் தன்னால் முடிந்தது தேனும் மீனும் கொண்டு வந்து குகனிடத்திலே படைக்கிறான் என்று சொன்னால் அங்கு அவன் கொண்டு வந்த பொருளை நாம் பார்க்கக்கூடாது குகனினுடைய அன்பை நாம் காண வேண்டும் அதை உணர்ந்ததால்தான் ராமன் நீ கொண்டு வந்த தேனும் மீனும் பவித்திரமானவை நீ அன்போடு கொண்டு வந்த இரண்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள தக்கவையே அதனால் அவற்றை நாம் இனிதின் உண்டனம் என்று எடுத்துக்கொள் என சொல்கிறார் பரதனும் குகனும் எதிரெதிர்கரையில் வந்து நிற்கின்றனர் குகனை பார்த்த பார்க்கின்ற பொழுது அப்படியே அவனுடைய முகம் கோபங்களால் அப்படியே தன அப்படியே தனல் அந்த நெருப்பு அவனுடைய முகத்தில் தெரி தெரிகிறதா இந்த கோபத்தோடு அவன் பரதனை எதிர்கொண்டால் ஆனால் நிச்சயம் அங்கு மிகப்பெரிய போரானது மூலம் உடனே அந்த பரதன் பக்கம் இருக்கின்ற அமைச்சன் சுமந்திரன் என்ன போய் சொல்றான் பரதன் கிட்ட ஓடோடி சென்று அவன் எதிர்கரையில் நிற்பவன் யார் என உனக்கு தெரிகிறதா அவன்தான் இந்த கங்கையின் இரு கரைகளுக்கும் உரியவன் பல படகுகளுக்கு சொந்தக்காரன் அது மட்டுமல்ல உன்னுடைய அண்ணன் ராமனால் இந்நுயிர் துணைவன் என ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்று முதலே போய் சொல்லிட்டான் ஒரு சேஃபர் சைடு இதெல்லாம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா எங்கே அங்கே போர் மூண்டு விடு போகிறதோ வீரம் என்பது அங்கே எங்கே மிளர்ந்து விட போகிறதோ என்பதற்காக அங்கே அன்பினால் அதனை அடக்கி வைக்கிறான் சுமந்திரன் என்று சொன்னால் அன்பிற்கு கிடைத்த பரிசு அதுதாங்க உடனே பரதன் சொல்றான் அவன் அன்பினால் மிக்கவன் என்று சொன்னால் யான் சென்று அவனை காணும் முன் அவன் அவன் வந்து என்னை காணுமுன் யான் சென்று அவனை காண்கிறேன் என்று ஓடோடி போறா குகன் பரதனுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டது குகனுடைய சந்தேகம் தீரணுமா இல்லையா பரதன் போருக்குதான் வந்தவன் என்று எண்ணிக்கொள்கிறான் ஆனால் கொஞ்சம் நெருங்கி போய் பார்த்த உடனே போர்கோளம் இல்லை படைக்கலன்களும் இல்லை தோல் உடல் மாசுபடிந்த உடல் தோல் உடையை உடுத்தி கொண்டிருக்கிறான் கலையிழந்த முகத்தை பெற்றிருக்கிறான் அது மட்டுமா தன்னுடைய தலைவனை போன்ற சாயலை அவன் கொண்டிருக்கிறான் அருகில் இருப்பவன் லக்குவனனை போன்ற சாயலை கொண்டிருக்கிறான் அப்ப தன் தலைவன் மட்டும் இல்லைங்க தன் தலைவனுடைய சாயலை கொண்டவர்கள் கூட மற்றவர்களுக்கு தவறிழைக்க மாட்டார்கள் அன்புள்ளம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் என்று பரதன் அந்த இடத்திலே குகன் அந்த இடத்திலே யோசிக்கிறான் என்று சொன்னால் அதுதான் அந்த இடத்திலே அன்பிற்கு கிடைத்த வெற்றி ராமர் சீதையினுடைய அன்பை பற்றி பல விஷயங்கள் பல செய்திகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அதாவது ஒரே பார்வையிலேயே தன்னுடைய அன்பை பரிமாறி கொண்டவர்கள் அல்லையா அவர்கள் ராமன் சீதையிடம் நீ கானகத்திற்கு வந்தால் உன்னுடைய கால்கள் வெம்மையால் கால்கள் வெம்மையால் இருக்கும் அதனால நீ காட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீ பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு உன்னை பிரிந்திருப்பதை விடவா எனக்கு அந்த சோகம் இருந்திருக்க விடுகிறது இல்லை நான் உன்னோடு தான் வருவேன் என்று சொல்கிறாள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அன்பாக அந்த இடத்துல இருக்கிறது மனிதர்களுக்குள்ள இருக்க அன்பை நாம பேசிடலாங்க பறவை இனம் சடாயு கதிரவனை காண்கின்ற ஆசையில் மேலே 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 உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது சம்பாதி என்ற சடாயுவினுடைய அண்ணன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு நேரத்திலே அந்த கதிரவனினுடைய வெம்மையை சடாயுவால் தாங்க முடியவில்லை அண்ணா என்னை காப்பாற்று என்று ஒரு குரல்தான் வருகிறது உடனே சம்பாதி ஓடி சென்று அந்த சடாயுவை தன்னுடைய இறகுகளை போர்வையாக பயன்படுத்தி மூடி காத்து கொள்கிறான் அதனால் தன்னுடைய சிறகுகளையும் இழந்து விடுகிறான் அப்ப அந்த சிறகுகளை இழந்த வேதனை அவனை நிச்சயம் மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி இருக்காது தன்னுடைய தம்பியை காப்பாற்றாமல் போயிருந்தால் அதுதான் அவனுக்கு மிக பெரிய வேதனையை அந்த இடத்திலே உண்டாகி இருக்கும் இந்த இடத்திலே அன்பு ஜெயித்திருக்கிறதா இல்லையா சடாயுவிற்கும் தயரதனிற்கும் இடையே இருக்கின்ற நட்பினை மிக அழகாக கம்பர் பறைசாற்றுகிறார் தயரதன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை தெரிந்தவுடன் சடாயு மூர்ச்சித்து விழுகிறான் தன்னுடைய நண்பன் இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் தயிர் உடைக்கும் அத்து அண்ண உவகை நலி சம்பரனை தடிந்து அண்ணால் கடல் வளையத்தவர் உடல் நான் ஆவி என்று செய்யாத திருமணத்தாய் செப்பினாய் உயிர் கிடக்க உடலை விசும்பு ஏற்றினார் உணர்வு இறந்த கூற்றினாரே என்று சொல்கிறார் அதாவது இயற்கையோட நியதி என்னங்க உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும் ஆனால் தயரதனினுடைய அந்த இழப்பை எவ்வாறு சொல்கிறார் என்று சொன்னால் இங்கு உயிரை விட்டல்லவா உடல் சென்றிருக்கிறது இது எந்த வகையில் நியாயம் என்று சொல்கிறார் அந்த இடத்திலே அவருடைய அந்த புலம்பலானது அன்பினுடைய வெளிப்பாடாகவே நான் பார்க்கிறேன் அதனால்தான் தவம் இருந்து ராமனை பெற்ற தந்தைக்கு கூட கிடைக்காத ஒரு பேரு சடாயுவுக்கு கிடைத்தது என்று சொன்னால் தன்னுடைய ராமனின் கையினால் கடன் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதுதான் அவருடைய அன்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி சுக்ரீவன் வாலிய போருக்கு அழைக்கிறாங்க வாலிக்கு ஒரே சந்தேகம் இவ்வளவு நாள் என்னை பார்த்து பயந்து இருந்தவன் இப்பொழுது ஏன் என்னை போருக்கு அழைக்கிறான் என்று அவனுக்கு அந்த சந்தேகம் அதை தீர்த்து கொள்ள அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் உடனே தாரை வராங்க ஒன்று இல்லை ராமன் என்பவனுடைய நட்பு அவனுக்கு கிடைத்திருக்கிறது இன் உயிர் நட்பு அமைந்து ராமன் என்பான் உன் உயிர் கோடலுக்கு துணை நின்றான் என்று சொல்கிறான் வாளியினுடைய வீரம் நமக்கு தெரிஞ்சதுதான் எதிர்க்க எந்த ஒரு வீரன் வந்து நின்று அவனுடைய வீரத்தில் பாதி வாலிக்கு சென்றுவிடும் அப்பேற்பட்ட வீரனையே அன்பினால் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது அந்த கூட்டணியை உன்னுடைய வீரத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் போர் வேண்டாம் என்று அந்த இடத்திலே தடுக்க பார்க்கிறார் என்று சொன்னால் அதுதான் அன்பினுடைய வெற்றி யுத்த காண்டத்தில் வெறும் போர் மட்டும் யுத்தகாண்டம் அப்படின்னாலே அங்க வீரம் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வீரமணியினர் பேசினார் அது உண்மை அல்ல உம்பரும் பிறரும் போற்ற ஒருவன் மூ உலகை ஆண்டு தம்பியை இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல் எதுவா இருந்தாலும் எனக்கு பிறகுதான் என்னுடைய அண்ணனுக்கு வர வேண்டும் என்று அந்த இடத்திலே கும்பகர்ணன் சொல்றானே அதுதான் அங்க உண்மையான அன்பு அதாவது வீரத்திற்காக ஒரு சில கதாபாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம் சோகத்திற்காக ஒரு சில கதாபாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அனைத்து கதாபாத்திரத்திற்குள்ளும் அன்பு என்கின்ற ஒன்றுதான் தாரக மந்திரமாக இருக்கிறது என்றென்றும் அன்பானவர்களே உங்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட நீங்கள் நிச்சயம் நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்